இந்தியாவின் ஏழாவது உயரமான அருவி என பெயர் பெற்ற தேனி பெரியகுளம் அருகே உள்ள எலிவால் அருவி அதன் அழகையும் சிறப்பையும் குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பு. துளியாய் பொழிந்து நதியாய் பிறந்து அணையை கடந்து மலைகளில் விழுந்து அழகுற நம்மை நனைத்து செல்கின்றன அருவிகள். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளாறு அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதியில் அமைந்திருப்பதுதான் 975 அடி உயரமுள்ள எலிவால் அருவி என்று அழைக்கப்படும் தலையாறு அருவி. இந்த எலிவால் அருவி இந்தியாவில் உள்ள அழகு நிறைந்த அருவிகளின் வரிசையில் 7 இடம் பிடித்துள்ளது. அருவி என்றாலே எல்லோரும் குளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர். ஆபத்து நிறைந்த குளிக்க முடியாத அருவிகள் உலகில் பல உள்ள நிலையில் தேனி மாவட்டத்தில் உள்ள ஆபத்து நிறைந்த இந்த அருவியில் குளிக்க தேவதானப்பட்டி வனத்துறை அனுமதிப்பது இல்லை. தொலைவில் இருந்து பார்க்கும்போது வெள்ளை எலியின் வால் போன்ற வடிவில் தெரிந்ததால் இப்பெயர் பெற்றது என்பது செவிவழி வந்த தகவலாகும். மஞ்சளாறு அணையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இந்த தலையாறு அருவி எனும் எலிவால் அருவிக்கு பாதி தூரம் மன பயத்துடன் தான் செல்ல வேண்டும். ஆபத்து நிறைந்த இந்த அருவியில் சிலர் அச்சத்தை உணராமல் குளிப்பது அவ்வப்போது தொடர்கதையாகி வருகிறது. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள டம்டம் பாறை அருகே செல்லும்போது இந்த எலிவால் அருவியை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்க முடியும். மலையின் உச்சியிலிருந்து அருவி நீர் கொட்டும் அற்புதமான காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளிப்பதுடன் தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்தும் செல்ஃபி எடுத்தும் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். உணர்ச்சி பொங்கும் ரம்மியமான இடத்தில் நான் இருக்கிறேன் என்று தங்களது நண்பர்களுக்கு இந்த புகைப்படத்தை அனுப்பி உசுப்பேற்றுவது சுற்றுலா பயணிகளின் வாடிக்கை. அருவியில் குளிக்க முடியவில்லையே என்ற ஏக்கம் சுற்றுலா பயணிகளுக்கு இருந்தாலும் கண்டு ரசித்ததிலும் செல்ஃபி எடுத்ததிலும் இந்த எலிவால் அருவி மனநிறைவை தந்து விடுகிறது. இந்த அருவியின் நீர்வீழ்ச்சி பூமி தாயை தொட்டவுடன் மஞ்சளாறு அணையில் அமைதியாய் தேங்கி தேனி மாவட்டத்தில் பாய்ந்து விளைநிலங்களுக்கு உயிர் கொடுத்து எழுச்சியடைய செய்கிறது.